உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சாகணுங்கிறது விதி. நான் சொன்னப்ப நீங்க யாருமே கேட்கல. நான் சரியா சொன்னு கூட தெரியல. என் மேலதான் தப்பு பல்காரி. ஏதோ நடக்க போது தெரிஞ்சோ நான் தான் விட்டுட்டேன். நான் தாண்டி தப்பு. நான் தான் தப்பு. அந்த சண்முகத்தை விடக்கூடாது மச்சான். கொழகர பாவி சந்தோஷமா கெட்ட போட்டு சுத்துறாள். அவனை நானே கொல்லட்டும். ஏன் நீ இது கொல்லணும்? நான் எதுக்கு இருக்கேன்? அடுத்த முறை மட்டும் அவன் என் கையில சிக்கனா அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு நானே போறேன். அவன் சாவி என் கையில தான். நான் தான் அவனை கொல்லுவேன். அவனை விட மாட்டேன்டி மச்சான். அவனுக்கு உதவி பண்ண தேன்மொழி நம்ம கூடவே பாண்டவர் இல்லத்திலேயே இருக்கா. அவளை என்ன பண்ண போற சொல்லு. அவளை என்ன பண்ண போற? இல்ல பல்கரி, அழகண்ணனுக்காக. அண்ணனா மாமனாரானா? உனக்கு அண்ணன் தான் முக்கியம் இல்ல? அப்படிதானே மச்சான். வேல மாமா இல்ல எனக்கு அப்பான்னு சொன்னதெல்லாம் போய் தானே சொல்ல போய் தானே? அப்படி இல்லடி. தேன் ஏதோ தெரியாம. தெரியாமலையா? என்ன தெரியாம? சண்முக மாமாவை கொலை பண்ணது தெரியாம. உனக்கு உன் அண்ணன் முக்கியம், அதனால அண்ணன் பொண்டாட்டி தேனு முக்கியம். கையலுக்கு அவ தங்கச்சி முக்கியம். நீங்களா சரியான சுயநலவாதிங்க. சுயநலவாதிங்க பால்கரி. கயல் என்ன பண்ணும்? தேன்மொழி பண்ண தப்புக்கு கயல் என்ன பண்ணுவா? கயல் மேல கோவப்படாதீ. இங்க பாரு மச்சான், சத்தியமா கயல் மேல எனக்கு எந்த கோபமே இல்ல. தேன்மொழி ஏதோ சொல்லி கையில நல்ல ஏமாத்துறா. அத கையில அப்படியே நம்பிட்டாலும்தான் எனக்கு தோணுது. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இப்ப சொன்ன பத்தியா? அதுதான் சரி. தேன்மொழிய பத்தி எல்லாமே தெரிஞ்சோ கையில் எப்படியா நம்பலா? எப்படி நம்பலா? தப்பு இல்ல. தேனு நம்புற மாதிரி எதனா சொல்லிருப்பா? இல்ல மச்சா, தேனு என்ன சொன்னாலும் கையில் எப்பவுமே நம்ப மாட்டா. ஆனாலே அவளை நம்பறானா? என்ன காரணம்? தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. அத தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்ப கூட பிறந்தவளா மல்லிகாவானா? தங்கச்சி தானே அவளுக்கு முக்கியமா படுது. அதுதான் அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. பால்கார வேலை கையலுக்கும் அப்பா மாதிரி தானே. அவளோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா. அப்பான்னு கூப்பிட்டது உண்மை தானே? உண்மையா பொய்யா சொல்லு. கையிலயும் அப்பா பொண்ணு மாதிரி தானே பார்த்தாரு. இதே கையிலோட அப்பா செத்திருந்தா அவ இப்படி பண்ணிருப்பாளா? இப்படி பண்ணிருப்பாளா? என்னதான் இருந்தாலும் பால்கார வேலை அவளோட அப்பா இல்லல்ல. அப்ப கூட பொறந்தவளா மல்லிகாவானா? தங்கச்சி தானே அவளுக்கு முக்கியமா படுது. அதுதான் அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. கையிலயும் அப்பா பொண்ணு மாதிரி தானே பார்த்தாரு.
இதே கையலோட அப்பா செத்து இருந்தா அவன் இப்படி பண்ணிருப்பாளா?